தெய்வீக திருமகன் தேவர் திருமகனாய் வணங்கி காலி வெற்றின்னு சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துடைய உடம்புலையும் இன்னைக்கு வீர ஏறேன். ஏன்னா பேர் அப்பேற்பட்ட பேர். அவருடைய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. உண்மைக்கே நான் வந்து உலகத்தில் வந்து பிறந்து வந்து எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எத்தனை பேரை பழகிருக்கேன். ஒரு உன்னதமான மனிதன் சொன்னால் அருமை என்னும் தெய்வீகமாக எனக்கு இருக்கக்கூடிய திரு காளி வெட்டியார் அவர்கள் மட்டுமே. அதான் யார் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவர் காளி வெட்டியார். அந்த காளி வெட்டியாருடைய பேரை வந்து இன்னைக்கு மாப்பிள்ள சுமந்து இன்னைக்கு நடிச்சிருக்காருன்னு சொன்னால், உண்மைக்கே இந்த கதாபாத்திரத்தில் உண்மையாக காளி வெட்டியாரே இன்றைக்கி வாழ்ந்திருக்காப்புல ஆர்கே சுரேஷ் மாப்பிள்ள. இப்போ டெய்லர் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோம், அதாவது வந்து அந்த நடை, அந்த ஃபைட் சீனு எல்லாமே அந்த காளி வெட்டி அண்ணனுக்கு எப்படி அந்த வீரம் இருந்துச்சோ அதே வீரம் என் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி மோகன்ஜியை சொல்லணும். ஏன் சொல்லணும்னு சொன்னால், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து தைரியமாக ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி எடுத்து காமிச்சு, இனிமேல் இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு சொன்ன ஒரே மனுஷன் மோகன்ஜி அவர்கள். அதனால் இந்த காளி வெட்டி படம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று நான் தினமும் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற தேவர் திருமகனை வணங்கி பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய நன்றி வணக்கம்.